அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு ஜூனியர் ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரி அண்டு எவர் டேர்ம் மெமரி என்பதை பற்றி பேச இருக்கின்றோம். இந்த எவர் டேர்ம் மெமரியை பற்றியே உருவாக்குறதுடைய ஒரு விஷயம்தான் இன்றைக்கு நாம் முயற்சி பண்ணுகின்ற முக்கியமான விஷயம். இந்த எவர் டேர்ம் மெமரி என்பது எப்படின்னா, நீங்கள் ஷார்ட் டேர்ம் மெமரியில் வந்து மறத்தல் நிறைய இருக்கலாம். லாங் டேர்ம் மெமரின்றது வந்து ஓரளவுக்கு எங்கேயாச்சும் ஒரு சின்ன டிஸ்லொகேட் ஆகும். இந்த எவர் டேர்ம் மெமரி என்பது வாழ்நாளில் ஒரு நாள் கூட அதை எடுத்து விட முடியாது. அந்த எவர் டேர்ம் மெமரி நடத்துவதற்குரிய ரகசியங்களை இன்றைக்கு தேர்ட் ஐ என்று சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டை வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. அந்த தேர்ட் ஐன்ற விஷயம் நாம் வந்து ஸ்பிரிச்சுவலாக கொண்டு போக வேண்டிய விஷயம் இல்லை, நேரடியாக அறிவியல் பூர்வமாக கொண்டு வர்றோம். இதுக்கு மிகப்பெரிய எனக்கு துணையாக இருப்பவர் ப்ரூஸ் லிப்டன், எபிஜெனட்டிக்ஸில் ஒரு மகா சாதனை படைத்தவர். அவர் அழகாக பிரித்திருக்கிறார். அதற்கு நாம் ஜூனியர் ஐஏஎஸ் அகாடமி நாம் எப்படி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, அன்னமும் எண்ணமும் திண்ணமானால், அதை மறுபடியும் இப்படி சொல்லலாம், எண்ணமும் அன்னமும் திண்ணமானால் பன்முகமாகும் மூளை முனைப்பு, இதுதான் ரகசியம். அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னால், தாட் அண்ட் ஃபுட் ரொம்ப ஸ்டெபிலிட்டியாக கன்சிஸ்டண்ட்டாக ப்ராப்பராக பர்ஃபெக்டாக இருந்தாலே பிரெயினுடைய மல்டிபிள் இன்டெலிஜென்சஸ் பல்வேறு மேனிஃபெஸ்டேஷன் ஆகும் என்பது தான் இதனுடைய ரகசியம். எண்ணமும் அன்னமும் திண்ணமானால் பன்முகமாகும் மூளை முனைப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிரெயின் கெட்ஸ் இட்ஸ் ஓன் மேனிஃபெஸ்டேஷன் பிகாஸ் ஆஃப் தி ஸ்டெபிலிட்டி இன் யுவர் தாட்ஸ் அண்ட் யுவர் ஃபுட். இவ்வளோதான் ரகசியம். இதை கொண்டு வருவதற்கு நிறையா விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் ஹவ் இட் கோஸ் அண்ட் என்டர்ஸ் இன் டு த பாடி, அது எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுன்றது முதல் விஷயமாக ஃபுட்டு எடுத்துங்க. ஒரு நிமிஷம், ஃபுட்டை வந்து நாம் நமக்கு வேண்டிய செல்ஃபாலஜிக்கல் ஃபுட் சாப்பிட்டோம்னா அந்த ஃபுட்டு வந்து நாக்குக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய சலைவா மூலம் போய் உள்ளே போய் ப்ராப்பராக போய் அந்த கேவிட்டிக்கு போய் அடுத்தாப்புல இன்டஸ்டைன் போய் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய டைஜஸ்டிவ் சிஸ்டம் படி என்டாக்ரீன் சிஸ்டத்தினுடைய உதவியோடு அகச்சுரப்பியலுடைய உதவியோடு அது முழுவதுமாக அந்த உணவு உடைக்கப்பட்டு ஜீரணிக்கப்பட்டு தென் வந்து அது வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் மூலம் நடந்தது எக்ஸ்கிரீட்ரி சிஸ்டம் மூலம் வெளியே வரும். எந்த விதமான ட்ரபிள் இல்லாமல் இப்படி பழகியாச்சுன்னா அந்த உடம்பு என்பது அதனுடைய ஏஜிங் ப்ராசஸோ பக்காவாக இருக்கும். ரெண்டாவது, அவங்களுக்கு வந்து மேக்சிமம் நோய் என்பது 99% இருக்க முடியாது என்பது தான் நேரடியான அறிவியல் உண்மை. சரி, இப்படி இருக்குது. இதுக்கு வந்து ஒரே ஒரு சிஸ்டம் தான் இருக்குது, இதுக்கு அன்னத்துக்கு ஃபுட்டுக்கு. அல்லது ரெண்டு சிஸ்டம், ஒன்று வந்து எக்ஸ்கிரீட் இது டைஜஸ்டிவ் சிஸ்டம், செகண்ட் வந்து எக்ஸ்கிரீட்ரி சிஸ்டம், ப்ளஸ் வந்து என்டோக்ரீனில் இருக்கக்கூடிய ப்ராசஸிங். இது வந்து நேரடியாக ஃபிசிக்கலாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவீங்க. இதுக்காக தனிப்பட்ட முறையில் நீங்கள் பெரிய முயற்சிகள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஹவு ஃபுட் ஹவு டைஜஸ்டிங் சிஸ்டம் ஒர்க்ஸ்னு போட்டிங்கன்னா, யூடியூப்பில் போட்டிங்கன்னா, யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் ஹவு த ஃபுட் கோஸ் அப்படின்றத கிளியராக கண்டுபிடிச்சி ஹவு இட் கம்ஸ் அவுட், அதாவது உணவு எப்படி இன்புட் பண்ணப்பட்டது வாயின் மூலம், அது எப்படி வந்து ப்ராசஸிங் த்ரூ தி டைஜஸ்டிவ் சிஸ்டம் வித் த ஹெல்ப் ஆஃப் என்டாக்ரின் சிஸ்டம் அண்ட் ஹவு இட் கோஸ் அவுட், அது அவுட்புட். ஸோ இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் புரிஞ்சுக்கிறேன். இப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம்.
இந்த அஞ்சு சிஸ்டத்தில் இருக்குது எல்லாமே எங்கே ட்ரபுள் பண்ணுதுன்னு நீங்கள் ஃபிசிக்கலாக கண்டுபிடிச்சிடலாம், எம்ஆர்ஐயில் கண்டுபிடிச்சிடலாம், அடுத்து வந்து நீங்கள் சிஸ்டம் ஆஃப் ஸ்கேனில் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். பட் அஸ் ஃபார் அஸ் கன்சர்ன் த தாட், எண்ணமும் சொல்லியிருக்கேன், எண்ணமும் அன்னமும் திண்ணமாகணும். இதை தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு, எண்ணியது எண்ணியவாறு எய்துப எண்ணியார் திண்ணியராக பெறின் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கார். பார்த்தீங்களா, இந்த எண்ணம் வந்து எப்படி திண்மையாக இருக்கணும்னு சொன்னதை தான் நாம் வந்து எண்ணமும் அன்னம் ஒரே இடத்துல கொண்டு வர்றோம். மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்று போற்றிவுனின்னு வள்ளுவன் சொன்ன விஷயம்தான் இது. பட் இன்றைக்கு அறிவியல் உலகத்துக்கு முழுமையாக எடுத்து வர்றோம் அவ்வளோ. ஓகேங்களா, இப்போ இந்த திண்ணம் என்பது தான் ஸ்டெபிலிட்டி. இப்போ வாங்க, இப்போ எண்ணம் என்பதை ஏற்கனவே அன்னம் என்பது ஒரே ஒரு விஷயந்தான், சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். ஆனால் பிரெயினில் வந்து இப்போ நீங்கள் டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு எத்தனை பார்ட்ஸ் ஆஃப் த பாடி அப்படியே பாருங்கள், இன்டஸ்டைன்வீங்க, கேவிட்டின்வீங்க, அப்புறம் உள்ளே வந்து அதனுடைய சிஸ்டம் விடுவீங்க, ஹார்மோன் சொல்வீங்க, ஒரு 10-15 நேம் தான் இருக்கும், அதை எப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. பட் இப்போ மேக்ஸிமம் போனால் ஒரு பார்ட்ஸ் ஆஃப் த பாடி ஆஃப் த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஒரு 10 வரலாம், 12 கூட வரலாம். பட் அஸ் ஃபார் அஸ் கன்சர்ன் த பிரெயின், நம்முடைய பிரெயினுக்குள்ளே மினிமம் நல்லா புரிஞ்சுக்க 10,000 கோடி நியூரான்கள் இருக்குது. இப்போ நினச்சி பாருங்கள், இது 10,000 கோடி நியூரான்றது 10,000 கோடி பார்ட்ஸ் ஆஃப் த பாடின்னு வச்சுக்கோங்க, இது வெறும் 12 நம்பர் தான். அதே மாதிரி ஒவ்வொன்றையும் எடுத்துக்கங்க. இப்போ நீங்கள் வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னால் பிரெயின், ஸ்பைனல் கார்டு, அதோடு விட்டுருவோம். நீங்கள் அடுத்தாப்பில் இந்த பிரெயினுக்கும் ஸ்பைனல் கார்டுக்கும் உள்ள சிஸ்டத்துக்கு போகிறது தான் இது. அப்போ எப்படி இருக்குது, 10,000 கோடி அது. இது வந்து நியூரோ பிளாஸ்டிசிட்டி இல்லாத விஷயம், 10,000 கோடி. நியூரோ பிளாஸ்டிசிட்டி வந்தால் மறுபடியும் கூடிக்கிட்டே போகும், அதை ரெண்டாவது பேசுவோம். இப்போ மேட்ருக்கு வாங்க. இப்போ எண்ணம் இது எப்போ வந்து தயாரானால், நான் முதல்ல சொன்ன எவர்ட்ரா மெமரி. ஏன்னா சாப்பிடுகின்ற சாப்பாடு எல்லாமே டைஜஸ்ட் ஆகிட்டு அதனுடைய கழிவுகள் போயிடும். பட் நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னென்னா, அஸ் ஃபார் அஸ் கன்சர்ன் தாட் அண்ட் ஃபுட், எந்த எண்ணங்களெல்லாம் உங்களுக்கு பதிவு செய்யப்படுகிறதோ அதை அழுத்தமாகன்னு வச்சுக்கங்க, ஆழமாகன்னு வச்சுக்கங்க தமிழில். பட் இதுக்கெல்லாம் சயின்டிஃபிக்கான உண்மையை தான் நான் சொல்ல போகிறேன். பதிவு செய்யப்படுது, அது இறப்பு வரை நம்ம விட்டு போகாது. இப்போ உங்கள் அம்மாவுடைய முகத்தை மறந்துட முடியுமா வச்சுங்க, அவங்க அம்மா 2-5 வயது குழந்தையாக நீங்கள் இருக்கும்போது செய்த மறந்துடுங்க, அப்போ வாங்க. ஸோ இதுக்கு வந்து மறுபடியும் எண்ணத்துக்கும் இன்புட் ப்ராசஸ் அண்ட் அவுட்புட் என்பதை தான் ப்ரூஸ் லிப்டன் அழகாக சொல்கிறேன். அப்போ இன்புட் எங்கெங்கே நடக்குது நினச்சி பாருங்கள், நம்மளுடைய சென்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸில் தான் நடக்குது. அந்த இன்புட் நடக்கிற இடத்துல ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டிய ரகசியம்தான் அப்சர்வேஷனாக, வெறும் அப்சர்வேஷனாக அல்லது அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரீடாமினேஷன் முதல்ல பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அப்சர்வேஷனில் இருக்கும்போது உங்களுடைய பதிவுகள் மினிமம் மினிமம் மினிமம். பட் அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரீடாமினேஷன், அதாவது எதுவும் மற்ற 100% ஒன்றில் ஒன்றுபட்டு உண்டன கட்டுப்பட்டு இன்வால்வ் ஆகிற விஷயத்தில் 100% இன்வால்வ் ஆகி அதே வந்து தியானமற்ற தியானமாக மெடிடேட்டிவ் ஸ்டேட்டிலே இருந்து பதிந்தால், அதுக்கு தான் நம்ம வந்து நீ நீயாக இருத்தல் என்று ஒரு பெரிய ஃபிலாசபி கொடுத்துருக்கோம் செல்ஃபாலஜி படி. அதன்படி ஒவ்வொருத்தரும் இருந்தால், இப்போ வந்துடுங்க, இன்புட் எப்படி நடக்கும், ப்ராசஸிங் எப்படி நடக்கும், அவுட்புட் எப்படி நடக்கும்ன்றது புரிஞ்சுக்கிறோம். இப்போ இன்புட் வந்து இப்போ சென்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ் பொறிகளின் வழியாக நடக்குது. நடக்கும்போது கண்ணின் வழியாக, காதின் வழியாக, நாக்கின் வழியாக, மூக்கின் வழியாக, தோளின் வழியாக. இப்போ நாம் முக்கியமாக ரெண்டை எடுத்துக்கிடுவோம், தோளின் வழியாக வருவோம். ஸோ ஒரு விஷயம், இந்த இவ்வளவு நடக்கிறதுக்கு தோல் வரைக்கும், அதாவது கழுத்து கீழே செய்திக்காக சொல்லுவோம், இங்கே பூரா பெரிப்புரல் நர்வஸ் சிஸ்டத்திலேருந்து நடந்துகிட்ருக்கு. அப்படின்னா இன்ஃபர்மேஷனை வெளியிருந்து எடுக்கிறது. இப்போ கையை தொடுறோம், சுட்டுதுன்னு வச்சுங்க, இது உடனே போய் ஸ்பைனல் கார்டுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய
சென்சரி மோட்டார்ஸில் டச் பண்ணி அங்கே வந்து ஆக்டிவ் அசோசியேட்டிவில் வந்து நடந்து ப்ராசஸ் நடந்து அவுட்புட்டாக வந்து மோட்டார் நர்வஸ் சிஸ்டத்துக்கு மோட்டார் சென்சரி செல்ஸு மோட்டார் இது அசோசியேட்டிவ் செல்ஸு அடுத்து வந்து மோட்டார் செல்ஸ் மூலம் திரும்ப மறுபடியும் போயிடும். இது ரெஃப்ளெக்ஸுக்கும் வரும். இது ரொம்ப பெரிய விஷயம், அது ரொம்ப போக வேண்டியதில்ல. ஸோ இதுக்கு மேலே இவ்வளவும் கலந்து மறுபடியும் பிரெயினுக்கு போகுதுல, எல்லா விஷயங்களும் உள்ளே போகுது. அப்போ பிரெயினுக்கு போகும்போது அங்கேயும் இன்புட்டு தான், அங்கேயும் ப்ராசஸ் தான். அங்கே இதுக்கு இடையில் நடக்கிறது நியூரான்ஸ். ஏற்கனவே நியூரானை பற்றி நான் பேசியிருக்கோம். அந்த நியூரான் தான் எடுத்து செல்கிறது. இப்போ நியூரானை பற்றி நிறைய விளக்கங்களை நீங்கள் தனியாக போட்டு பார்த்துங்க. அப்போது கண்ணின் வழியாக காதின் வழியாக நடக்கிற அனைத்துமே இதில் என்னன்னா அந்த நியூரான் எடுத்து செல்கிறதல்லவா, அதாவது ஒலியாக இருக்கட்டும் ஒளியாக இவைகள் அனைத்துமே நியூரான் வழியாக எடுத்து சென்று முதல்ல எங்கே போகுது, பிரெயினுக்கு போகுது. அக்கார்டிங் டு செல்ஃபலாஜிக்கல் இன்வால்மெண்ட்டில் தான் சொல்கிறேன், அக்கார்டிங் டு தி அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரிடாமினேஷனில் போய் உள்ளே போகும்போது ஃபஸ்ட்டு டச் பண்ணுறது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டியது பைனியல் கிளாண்ட் தான். அதுக்கு அந்த பைனல் கிளாண்டு தான் இப்போ மாஸ்டர் இன்புட் பண்ணப்படுகிறது. அதுக்கு இடையில் இருக்கிறது தான் தாலமஸ் ஹைப்போ தாலமஸ். அதுக்கு அடுத்து இருக்கிறது தான் பிட்யூட்ரி. பைனல் கிளாண்டுக்கு போன உடனே அதுக்கு பிறகு அது தாலமஸ் ஹைப்போ தாலமஸுடைய ப்ராசஸ் நடந்து பிட்யூட்ரியாக வெளியே வருகிறது. இந்த இடத்துல தான் நீங்கள் உன்னல இன்டர்னல் எக்ஸ்பீரியன்ஸ் நடக்குது, அவுட்டர்னல் எக்ஸ்பீரியன்ஸ் நடக்குது. இதை பற்றி நிறையா நம்ம பிரெயினை பற்றி பேசும்போது பேசலாம். பட் ஒரு விஷயம், அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரிடாமினேஷனில் 100 times இருந்தால், அது 100 times கரெக்டாக நியூரான்கள் மூலம் எடுத்து செல்லப்பட்டால், அது ஸ்பைனல் கார்டுக்கு எடுத்து செல்லப்பட்டால், அதற்கு மூளைக்கு எடுத்து செல்லப்பட்டால், அங்கே இருக்கக்கூடிய நியூரானிக்கல் நெட்ஒர்க்கு 100% நடக்கும். நடக்கும்போது அந்த நியூரான்களில் இருக்கக்கூடிய டிஎன்ஏக்களில் ஜீன்ஸ்களில் எது எது பதியணுமோ பதிஞ்சிரும். மறந்தும் கூட யார் இங்கே வந்து எவர்டர்ம் மெமரியை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இந்த இடத்த தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, தேர்ட் ஐன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எவர்டர்ம் மெமரி ஆயிட்டாலே, இப்போ தேர்ட் ஐன்ற விஷயத்தை லேஸ் சொல்லிடுறேன், நீங்கள் பதிவு செய்யப்பட்ட எல்லா விஷயத்திலையும் ஒரு ஸ்பார்க் வரும். அவ்வளவுதான் ரகசியம். அந்த ஸ்பார்க்கு அண்ட் ஹேப்பனிங்ஸ் தான் தேர்ட் ஐ. தேர்ட் ஐ ஓப்பன் பண்ணுறதுன்னா என்ன அதுதான், இதுதான் உண்மை சயின்ஸு. அதுக்கு பிறகு சக்கரா இதெல்லாம் சொல்கிறாங்க, நம்ம அதுக்குள்ளே நம்ம இப்போ போய் உழப்ப வேணாம். நம்ம எந்த சக்கரா இந்த சக்கரா, நான் சொல்கிறேன், உணவு சரியாக இருக்கணும், எண்ணம் சரியாக இருக்கணும், அப்சர்வேஷன் சரியாக இருக்கணும், அப்சர்வேஷன் வித்தவுட் சரியாக இருக்கணும், அந்த இதில் வந்து நியூரான்கள் கரெக்டாக எடுத்துருக்கணும், ஸ்டெபிலிட்டிக்குள்ளே போகணும், அது வந்து ஸ்பைனல் கார்டுக்குள்ளே போகணும், ஸ்பைனல் கார்டுக்கு பிறகு வந்து பிரெயினுக்குள்ளே போகணும், இந்த சிஸ்டத்துக்குள்ளே இருக்கணும், நியூரானிக்கல் நெட்ஒர்க் நடந்துருக்கணும். இது இதை எப்படி புரிஞ்சுக்கிறலாம், ஸ்பார்க் ஆகிற விஷயந்தானே விஞ்ஞானம். ஸ்பார்க்காக வந்தது தான் விஞ்ஞானம். அவ்வளோதான். இப்போ அவருக்குள்ளே வந்து கடவுள் சக்தி இருக்கின்றது, கடவுள் தன்மை எல்லாம் வந்து தேர்ட் ஐ ஓப்பனிங்கில் வந்தது தான். அந்த தேர்ட் ஐன்ற விஷயத்தை வந்து இப்போ இப்படி வாங்க, எதை செய்தால் இப்போ வந்து சாதாரணமாக நம்ம விளையாட்டுக்கு கூட எடுத்துங்க, நம்ம அலைபேசியை கண்டுபிடித்தவன் தேர்ட் ஐலிருந்து அவனுக்கு வந்திருக்கணும். அந்த தேர்ட் ஐ ஸ்பார்க்கு தான் இது, இன்டர்நெட்டு தேர்ட் ஐ ஸ்பார்க்கு தான். அதுக்கு பிறகு அவங்க கண்டினியூஸாக செய்யாமல் இருந்திருப்பாங்க. தேவாரம் தேர்ட் ஐ ஸ்பார்க்காக தான் இருக்கும். நீங்கள் அதை உள்ளே இன்டர்பிரட் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க, போய் போய் நுழைஞ்சிட்ருக்காங்க. ஒன்றுமே செய்யாததை காப்பி பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு அதை வேறு இன்டர்பிரட் பண்ணிக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டிடுவீங்க, வயது போயிடும். குரான் வந்தது தேர்ட் ஐ தான். பைபிளில் வந்தது, பைபிளில் இருக்க எல்லா விஷயத்தையும் விட்டுருங்க, பைபிளில் வந்தது பூரா தேர்ட் ஐ. அதிலே பாருங்கள், பைபிளில் இந்த ஆர்சி குரூப் ஃபாலோ பண்ணுற மெத்தடை பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதில் வந்து கன்ஃபியூஷனே இருக்காது. அக்கா அவங்கள குறை சொல்கிறீங்க, இவங்க ஆர்சி வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல கரெக்டாக நின்றுக்கிட்டு இருக்கதை நான் பார்த்துருக்கேன். அடுத்து வாங்க, எல்லா விதமான விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கண்டுபிடிக்கலா எல்லாமே தேடையில் தான் வந்துருச்சு. இப்போ அந்த தேடையில் நீங்கள் ஒரு கண்டுபிடிப்பாளராகத்தான் அதை சொல்கிறேன். நீங்கள் எவர்டர்ம் மெமரி உள்ளே இறக்கிட்டீங்கன்னா, இப்போ உங்கள் மல்டிபிள் இன்டெலிஜென்சஸ்க்கு தக்கபடி உங்கள் குழந்தைகளை ஃப்ரம் 2 to 12 அடிச்சிங்கன்னா, இதே மாதிரி முதல்ல இப்போ இதெல்லாம் வந்து தியரி,
இதை அப்ளை பண்ணும்போது 12 வரைக்கும் பேரண்ட்ஸ் வந்து 33%, டீச்சர்ஸ் 33%, என்விரான்மெண்ட் 33%, அவங்கள கம்பைல் பண்ணோம்னா கரெக்டாக சரியாக இருக்கும். அதைத்தான் நாங்கள் கவனமே தியானமாக, நாம் வந்து கவனமே தியானமாக ஆஃப்டர் 12 இருக்கலாம், அவனை கவனிக்க வைத்திலே தியானமாக குழந்தைகளை ஆக்கணும். தியானமற்ற தியானமாக நாம் கொஞ்சம் வயதுக்கு பிறகு செய்யலாம், அவங்க தியானமற்ற தியானமாக செய்ய வைக்கணும். எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இப்படி செய்யும்போது அவங்களுடைய மல்டிபிள் இன்டெலிஜென்ஸஸ் கற்றுக்கூடி நாம் வந்து படிப்பு திறனில், பண்பாட்டு திறனில், விளையாட்டு திறனில் பிரிச்சிட்டோம்னா, டைம் மேனேஜ்மெண்ட் போட்டு பிரெயின் மேனேஜ்மெண்ட் போட்டு பிரிச்சிட்டோம்னா, அவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் தேடை என்பது இந்த எவர்டர்ம் மெமரிக்குரிய ப்ராசஸிங்கில் ஒன்று. தேடைன்றது ஓப்பனிங் தான், நாக்குன்றது ஒன்று, நாக்குக்குள்ளே எல்லா டேஸ்ட்டும் பண்ணிக்கலாம் இல்லையா. அந்த தேடை ஓப்பன் பண்ணாமே அந்த நீங்களாக இருந்தால் தான் ஓப்பன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன். அந்த தண்ணி அதுதான் செல்ஃபாலஜிக்கல் லைஃப் ஸ்டைல்னு சொல்லியிருக்கேன், செல்ஃபாலஜிக்கல் தாட் லைஃப் ஸ்டைல் சொல்கிறேன். இதை கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். இதில் நிறைய ஆயிரக்கணக்கான விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம். எனக்கு ப்ரூஸ் லிப்டன் அவர்களுக்கு நன்றி சொல்லணும், ஏன்னா அவர் வந்து தான் கரெக்டாக சொல்லியிருக்கார். மற்றவங்க பூரா நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவருடைய அந்த ப்ரூஸ் லிப்டனுடைய பயாலஜி ஆஃப் பிலீஃப் அப்படின்ற ஒரு இது பேசுகிறார், அதை கொஞ்சம் கேளுங்கள். நான் ஏன் இந்த ரெஃபரன்ஸ்லாம் சொல்கிறேன்னா, நான் சொல்கிறதெல்லாம் உண்மையின்றி எனக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்க வேணாம், உங்கள் குழந்தைகளை தான் சொல்கிறேன். 2 to 12 இயர்ஸுக்கு குழந்தைகளை உலகத்தரமான குழந்தைகளாக மாற்றி ஒவ்வொருத்தரையும் ஒரு அப்துல் கலாமாக, ஒரு இறையன்புவாக, ஒரு விவேகானந்தராக, ஒரு ஆர்க்மிடிஸாக, ஒரு ஐன்ஸ்டீனாக நீங்கள் மாற்ற முடியும் என்பதை நான் சொல்லிக்கொள்கிறேன்.